ஹலோ வியூவர்ஸ் எல்லாேருக்குமே அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தமிழ்வேல் இன்றைக்கி நம்ம என்ன ரெஃப் ரேங்கிங் லிஸ்ட் ஆனால் தமிழ்நாடு காலேஜஸில் பற்றி பார்க்க போகிறதுல இன்றைக்கி நம்ம வந்துசிடி கோயம்புத்தூர் பற்றி காலேஜஸ் அதை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த காலேஜ் வச்ச ரேங்கிங் மேக் ஸ்டேட்டஸ் என்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து இன்டர்வியூக்கு வராங்க எவ்வளோ பேக்கேஜஸ் என்ன சேலரி பேக்கேஜஸ் எவ்வளோ ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்துருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஜிசிடி கோயம்புத்தூர் இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தடகம் ரோட்டில் தான் இந்த காலேஜஸ் வந்து இருக்குது ஒன் ஆஃப் த பழமையான இன்ஸ்டியூஷன்ஸுங்க அது நிறைய ரேர் கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிசிக்கலி வந்து நான் நானும் அலுமினி ஆஃப் ஜிசிடி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க லேப் வந்து பக்காவான லேப்ஸு பெரிய ப்ராட் லேப்ஸு ஓகே நிறையா மிஷின்ஸ் இருக்குது நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னாலே அது ஒரு அதுக்கே ஒரு மூணு நாலு டிபார்ட்மெண்ட் லேப் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது லேத் இருக்குது அது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே வச்சுருக்கிறாங்க தென் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏன்னா அலுமினிஸ் வந்து நிறைய அவங்க ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா டெவலப் பண்ணுறதுக்கு எவ்ரி இயர் அலுமினி மீட்ஸ் வைக்கிறாங்க அதில் நிறையா ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்து அவங்கவுங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து தத்தெடுத்துக்கிட்டு அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஸோ நாக் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க இது அஃபிலேட்டடாக அண்ணா யூனிவர்சிட்டி பட் இது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஸோ அட்டானமஸ்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி தன்னாட்சி ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பர்லேருந்து சிலபஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் ஓகே தென் காலேஜ் கோடு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இதான் வந்து இந்த யூனிவர்சிட்டி இந்த காலேஜஸோட கவுன்சிலிங் கோடு ஃபார் டிஎன்இஏ ஸோ நீங்கள் வந்து நைன்டி அண்ட் அபோவ் நூற்றுக்கு நைன்டி அண்ட் அபோவ் கட் ஆஃப் கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னா ஜிசிடி காயாமத்தோடு உங்க உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருந்தாகணும் லாஸ்ட் இயர் என்ஆர்ஏ ரேங்க் வந்து நூற்றி நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் விட்ட என்ஆர்ஏ ரேங்கிங் வந்து வந்து இந்த காலேஜ் வந்து நூற்றி நாலாவது பொசிஷனில் இருந்திருக்கேன் ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா சிவில் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் த ரேர் கோர்சஸ் நீங்கள் மற்ற காலேஜில் பயோடெக்னாலஜி இருக்கும் பட் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இங்கே தான் இருக்குது ஸோ அதனால் சார் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜினா மேனுஃபேக்சரிங் லெவலில் இண்டஸ்ட்ரியல் லெவலில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அதாவது மெடிசின்ஸோ ட்ரக்ஸோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வேக்சினேஷன்ஸு அந்த மாதிரி மெடிசின்ஸ் மேனுஃபேக்சர் அந்த லெவலில் வந்து அவங்களுக்கு சொல்லி தருவாங்க இண்டஸ்ட்ரியல் லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறப்ப எப்படின்றது தென் ஐடி இருக்குது தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் லிமிடெட் காலேஜஸ்லாம் வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது அதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இங்கே மட்டும் தான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது தன்ட் இவங்களோட ப்ளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினேழு கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருந்திருக்காங்க அது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நானூற்றி இருபத்தி நாலு பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க ஸோ அவங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் வந்து மீடியன் சாலரி மீடியன் சேலரி என்னென்னா இப்போ நூறு பேர் நானூற்றி இருபத்தி நாலு பேரோட சேலரி வந்து நீங்கள் லைனாக அசண்டிங் ஆர்டரில் இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டு அதில் நடுவில் என்ன சேலரி வருதோ இப்போ நூறு அப்போ வந்து நான் இரநூத்தி பன்னெண்டு ஆள் என்ன ரே என்ன சம்பளம் வாங்குறாரு அதை தான் வந்து இங்கே மீடியம் சாலரின்னு சொல்லுவோம் ஸோ அதே த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோருங்கிறது உண்மையான நல்ல நல்ல விஷயம்தான் இருபத்தி மூணு பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போயிருந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுவத்தி ஒம்பது பேர் வந்து எலிஜிபிளாக இருந்துருக்காங்க அதில் நானூற்றி ஐம்பது பேருக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு அதில் மீடியம் சேலரி த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் லேக்ஸு இருபத்தி ஆறு பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போயிருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அதில் நானூற்றி தொண்ணூற்றி பேர் தொண்ணூறு பேருக்கு வந்து ஆஃபர்ஸ் கிடச்சிருந்துருக்கு அதில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து மீடியம் சேலரி ஸோ இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு மீடியன் வந்து ஷிஃப்ட் ஆகிருந்துருக்கு இருபத்தி ஒன்பது பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போயிருந்துருக்காங்க ஓகே சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதுக்கப்புறம் சார் அவங்க யார் யாரெலாம் இவங்களோட ரெக்ரூட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஓஇஎம்ஸ் வந்துருக்கிறாங்க மெக்கானிக்கல் சைடும் சரி எலக்ட்ரானிக்ஸும் சரி கம்யூனிகேஷன் நாரியா பாத்தீங்க நீங்க உங்க லிஸ்ட்ல தெரிஞ்சிருக்கும் போஷ் கே ஜுகோ டாஃபே அட்வைசரி போர்ட TCS HCL HP பேபால் மைக்ரோசாஃப்ட் கால்கம் கேட்டல் இன் எட்ஜ் சர்வர் ஹூண்ட் ஐ கூப்பர் Amazon ஷோபா அனலிட்டிக்ஸ் குவாட்ரன்ட் இன்ஃபோசிஸ் எம்பெட்ட் யுஆர் L&T விப்ரோ டைடன் சைய러스 டெல்ஃபி டிவிஎஸ் இன் இன்ஷியர் டெல்டா எக்ஸ்

ரெக்ரூட்டர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ வைட் ஆஃப் கம்பெனிஸ் வருது எனக்கு இதில் மோர்ட் வந்து ஒரு ஆறு 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 ஏழை நாற்பத்தி ரெண்டு ஐம்பது கம்பெனிஸ் கிட்டே வந்துருச்சு ஸோ நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு தான் வச்சுருந்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இதுவரை என்ன பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஓவரால் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு வச்சுருந்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஐடி இசிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் மேக்சிமம் பேக்கேஜ் யாருக்கு போய்னா ஐட்டியில் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரலாம் பேக்கேஜஸ் போயிருந்துருக்கு ஸோ பார்த்தேன் சிஎஸ்சியில் வந்து மினிமம் சாலரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மேக்ஸிமம் எயிட் பாயிண்ட் த்ரீ ஐட்டியில் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டுவெண்ட்டி மேக்ஸிமம் இசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் மினிமம் சாலரி அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மேக்ஸிமம் சாலரி ட்ரிப்பிள்இக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மேக்ஸிமம் மெக்கானிக்கலுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் லேக்ஸ் வரலாம் சாலரி போயிருக்கு ப்ரொடக்ஷனுக்கு தான் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் வரலும் போயிருக்கு சிவிலுக்கு த்ரீ லேக்ஸ் பேக்கேஜஸ்லாம் போயிருக்கு இஎன்டிஐக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து எயிட் பாயிண்ட் த்ரீ வரலும் போயிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் பயோடெக்காலஜி த்ரீ லேக்ஸ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் போயிருக்காங்க ஸோ ஓவரலாக வந்து எயிட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் தான் அதிக பேர் ஒன் டுவெண்ட்டி எயிட் பீப்பிள்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகி போயிருந்துருக்காங்க அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் பீப்பிள்ஸ் தென் அதுக்கு அடுத்தபடியே சிவில் வந்து ஒன் ஒன் செவன் நூற்றி பதினேழு பேர் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து ஸோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் வந்து ஓகே இங்கே ஆவரேஜாக வந்து ஓகே பதினெட்டு பத்தொம்போதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து சிவிலில் எழுபது மெக்கானிக்கல் அறுபது ட்ரிபிளில் செவன்ட்டி ஃபைவ் இசியில் நைன்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸாக ப்ரொடக்ஷனில் அறுபத்தி ஏழு பேர் இஎன்ஐயில் எழுபது பேர் சிஎஸ்சில் எல்லோரும் நூறு பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் ஐடியில் வந்து நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஐபிடியில் எயிட்டி ஸோ இதான் வந்து பதினெட்டு பத்தொம்பதுக்கான ட்ராக் ரெக்கார்டு ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தான் ப்ளேஸ்மெண்ட்ஸும் நல்லாவே இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்குது ஸோ நல்ல ஒரு டேலண்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த காலேஜஸ் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ இதை இதே மாதிரி மற்ற காலேஜஸ் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் ஆன தமிழ்நாடு காலேஜஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் அப்டேட்ஸ் உனக்கு உங்களுக்கு உடனுக்குடனே வேணுன்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இது கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்